ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எடிட்டிங் டம்ளர். நான் முத்துகிருஷ்ணன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இப்போது நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நான் என்னென்ன மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, போவாங்க, வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களோட கைன்மாஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட கைன்மாஸ்டர் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு 9:16 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா 9:16 வந்து கிரியேட் பண்ணிங்க, நிறையா பேர் வந்து சொல்லிட்டுருந்தீங்க. ஸோ இப்போ மேலே மீடியா ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு பேக்ரவுண்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலரை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தகுந்த அந்த இதில் வந்து வச்சுக்கோங்க. எனக்கு சும்மா உங்களுக்கு சொல்லித்தரனால நான் ஒரு 12 செகண்ட் மாதிரி வந்து வச்சுக்கிட்டேன். இப்போ லேயரை கிளிக் பண்ணி மீடியா போயிருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ எங்கே இருக்கோ அங்கே போய் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டேன். இதை கையிலே இப்படி வந்து நான் ஜூம் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் நான் எனக்கு எங்கே வேணும்னு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இது வந்து ட்ராக் பண்ணி விட்டு டிக் பண்ணி விட்டுலாம். ஸோ இப்போ வந்து ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேயரை கிளிக் பண்ணி மீடியா போய்க்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணிக்க எல்லாத்தோட லேயர் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் இப்படி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் வந்து மிஸ்டேக் ஆகும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபுல் சைஸ் வந்து கொடுத்துருங்க, கரெக்டாக வந்து இதாகிடும். இப்போ வந்து பிளண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த வீடியோ வந்து பிளாக் கலர் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஆட் பண்ணலாம். லேயரை கிளிக் பண்ணி மீடியா போய்க்கலாம். இந்த வீடியோ லேயரோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் இப்படி திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் சைஸ் வந்து கொடுத்து விட்ருங்க. கொடுத்து விட்டுட்டு நீங்கள் எதுவுமே படத்தினா குரோமாக்கியில் போய் எனேபிள் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது கலர் க்ரீன் கலரில் தான் இருக்கும். இல்லை அப்படின்னா க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சும்மா சூப்பராக ப்ளே ஆகுதுல. ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒன்று வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்ருங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.